ஹாய் கைஸ், இன்றைக்கி ஜிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் வந்து லாஸ் அண்ட் சிட்டி வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைட்ரா வந்து அவெஞ்சர்ஸ் வந்து ஈவில் அவெஞ்சர்ஸாக வந்து எப்படியோ ஏதோ ஒரு டெக்னாலஜி வச்சு மாற்றிட்டாங்க. ஸோ அதனால நம்ம அவெஞ்சர்ஸை வந்து காப்பாற்றணும், அதே மாதிரி லாஸ் அண்ட் சிட்டியை வந்து காப்பாற்றணுங்காக நம்ம பென்டன் கிட்டே வந்து நானும் சின்ஜானும் வந்து ஹெல்ப் கேட்கறக்காண்டி வந்திருக்கோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, அதே மாதிரி அவெஞ்சர்ஸையும் லாஸ் அண்ட் சிட்டியை வந்து காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம பென் பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸை வந்து தோக்கடிக்கிறக்காண்டி ஒரு பவர்ஃபுல் ஏலியனை வந்து மாற போகிறாரு. ஸோ அந்த ஏலியன் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஏலியன் தான், வேறு எந்த ஏலியனும் இல்லை, அது வந்து ஏலியன்எக்ஸ் தான். ஸோ ஏலியன்எக்ஸால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸே லாஸ் அண்ட் சிட்டியை வந்து காப்பாற்ற முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன்எக்ஸை வந்து அவர் வந்து மாறியிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம அவெஞ்சர்ஸ்க்கும் ஏலியன்எக்ஸ்க்கும் சண்டை வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேப்டன் அமெரிக்கா தான் அடிச்சிருக்காரு. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா அயன்மேனும் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கேப்டன் அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா தோரோட பவர் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னமும் அவர் வந்து பவர்ஃபுல்லாக மாறிட்டார். ஆனால் நம்ம ஏலியன்எக்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா எவனாலையும் வந்து ஜெயிக்க முடியாது. ஸோ அவெஞ்சர்ஸே நினச்சா கூட நம்ம ஏலியன்எக்ஸை வந்து தோக்கடிக்க முடியாது. ஸோ என்ன தான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் நம்ம ஏலியன்எக்ஸை வந்து அவங்களால தோக்கடிக்க முடியாது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் வந்து ஏதோ ட்ரை பண்ணி நம்ம ஏலியன்எக்ஸை வந்து அடிக்கிறாங்க. ஸோ ஏலியன்எக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அடி உளுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ மொத்த பவரையும் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தோறு அவரோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணாலே நம்ம ஏலியன்எக்ஸை பாதி வந்து தோக்கடிக்க முடியும். ஸோ இதில் கூட வந்து அயன்மேன் அப்புறம் கேப்டன் அமெரிக்கா வித் தோரோட பவர் எல்லாம் சேர்ந்ததுனால நம்ம ஏலியன்எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய காம்படிஷனாக தான் இருக்குது. ஓகே, நம்ம ஏலியன்எக்ஸ் தான் ஜெயிப்பாருன்னு நினைப்போம். ஸோ ஏலியன்எக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இயற்கையிலே பயங்கரமான பவர் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பென்டன் சீரீஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு புது யூனிவர்ஸே வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். ஸோ அவர் நினச்சா ஒரு செகண்டில் வந்து அவெஞ்சர்ஸை வந்து தோக்கடிச்சிடலாம். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க ஏதோ விளாட்றாங்கன்னு சேர்ந்து அவரும் கூட வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஓகே, அவர் வந்து ஏதோ வேறு பவர் வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. எல்லாருக்கிட்டும் பார்த்தீங்கன்னா பவர் வந்து பயங்கரமாக இருக்குது, அதனால தான் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் வந்து ஏலியன்எக்ஸை வந்து அடிக்க முடியுது. இல்லைன்னா இன்னும் யார் ஒரு செகண்டில் வந்து ஏலியன்எக்ஸ் வந்து முடிச்சிருப்பார். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஓகே கைஸ், உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் வந்து நம்ம ஏலியன்எக்ஸை வந்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏலியன்எக்ஸ் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு இருக்காரு நம்ம அவெஞ்சர்ஸ் கிட்ட. அவெஞ்சர்ஸோட மூணு பவரும் சேர்ந்து சுற்றி சுற்றி நம்ம ஏலியன்எக்ஸை வந்து அடிச்சுக்கிட்டுக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா தோரு, செகண்டு கேப்டன் அமெரிக்கா, தேர்டு பார்த்தீங்கன்னா அயன்மேனு. மூணு பேரும் பார்த்தீங்கன்னா பெரிய பவர்ஃபுல்லான ஆளுக்கு. ஸோ மூணு பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன்எக்ஸை வந்து அடிச்சுக்கிட்டுக்காங்க. ஓகே, நம்ம ஏலியன்எக்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி நம்ம தோரை வந்து ஜெயிச்சிட்டாரு. ஸோ தோர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈவில் தோர்லேருந்து நல்ல தோராக வந்து மாறிட்டார். ஸோ இன்னும் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லவராக மாறிடுவார். ஸோ நம்ம கேப்டன் அமெரிக்கா தான் அடுத்த டார்கெட்டு. ஸோ அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா தான். ஸோ இதில் என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் வந்து யாரை அடிக்கிறேன்னு தெரியாமல் அவரோட ஆளையும் வந்து அவர் அடிச்சுக்கிட்டுக்காரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவே வந்து நம்ம ஈவில் கேப்டன் அமெரிக்காவிலேருந்து நல்ல கேப்டன் அமெரிக்காவை வந்து மாற்றிட்டோம். ஸோ அதே மாதிரி இவரும் ரெண்டு மணி நேரம் கழித்து நல்ல ஒரு மாறிடுவார். ஸோ இப்போ கடைசியாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அயன்மேனு தான். ஸோ அவரையும் நம்ம வந்து நல்ல ஒரு வந்து மாற்றிடுவோம். ஸோ ஃபைனல் ஒன் தட் இஸ் அயன்மேன். ஸோ அயன்மேன் வர்சஸ் ஏலியன்எக்ஸ். ஸோ அயன்மேன் வந்து நல்ல வர மாறுறதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு, நம்மளை போட்டு அடிச்சுக்கிட்டுக்காரு. ஸோ அவரோட ராக்கெட் பிளாஸ்டை யூஸ் பண்ணி ஏலியன்எக்ஸ் அடிக்க பார்க்குறாரு.
ஒரே அடி நம்ம அயன்மேன் வந்து பறந்து விழுந்துட்டார். ஸோ இன்னும் அயன்மேனுக்கு வந்து எதுவுமே ஆகலை. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் வந்து கொடுத்துட்டுருக்காரு நம்ம ஏலியன்எக்ஸ்க்கு. நம்ம அடித்த மாதிரி அவரும் திருப்பி அடிக்கிறாரு. வேறு பவர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். நம்ம இன்ஃபினிட்டி பீம் பவரே வந்து யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனுக்கு தான் வந்து ரெண்டு அவெஞ்சர்ஸை காட்டிலும் பவர் வந்து பயங்கரமாக இருக்குது. ஒத்தால நின்று ஏலியன்எக்ஸை வந்து அடிச்சுக்கிட்டுக்காரு. ஸோ எவ்வளோ அடித்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன்எக்ஸ் வந்து அயன்மேனை வந்து ஜெயிக்க முடியல. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அயன்மேனு தான் இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட்டு. ஸோ வேறு வழியே இல்லை, நம்மளோட மொத்த பவரை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அயன்மேன் மேலே. நம்ம ஏலியன்எக்ஸ் பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடுச்சு போல இருக்குது. நம்ம அயன்மேன் வந்து ரொம்பவே கோவப்படுத்திட்டார் போல். அவரோட மொத்த பவரையும் வந்து இப்போ அயன்மேன் மேலே வந்து காட்டிக்கிட்டுக்காரு. ஒரு அடியில் பார்த்தீங்கன்னா மொத்த பவர் வந்து அயன்மேன் மேலே வந்து உளுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அயன்மேன் எந்திக்காத கீழே உளுந்துரு, சரண்டர் ஆயிரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனையும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அவரையும் பார்த்தீங்கன்னா ஈவல் அயன்மேன்லேருந்து நார்மல் அயன்மேனை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம மூணு அவெஞ்சர்ஸையும் வந்து இப்போ வந்து காப்பாற்றிட்டோம். ஸோ ஹைட்ரா மைண்ட் கண்ட்ரோலில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணு அவெஞ்சர்ஸையும் வந்து காப்பாற்றியாச்சு. ஸோ அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் பார்த்தீங்கன்னா லாஸ் அண்டர் சிட்டியையும் நம்ம மூணு அவெஞ்சர்ஸையும் வந்து நல்லவங்களாக வந்து மாற்றி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபைட்டிங் சேலஞ்சு வேணும்னா அந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.